இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய கோதுமை மாவு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். கோதுமை மாவு 1 கப், அரைச்ச சக்கரை 1/4 கப், நெய் 1/4 கப், முந்திரி பாதாம் 1/4 கப். இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு panல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு, இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கோதுமை மாவு சேர்த்து நல்லா நிறம் மாறி வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இந்த வறுத்த மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாமோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இதோட நம்ம அரைச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கையில பிடிக்கிற பதத்து வரும் வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. நெய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனா கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த பதத்துக்கு உங்களுக்கு வரணும். மாவு ரொம்ப சூடும் ஆறிடக்கூடாது, சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. கை பொறுக்கிற சூட்லேயே கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சிடலாம். கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.